Good morning students, now we are going to biology class, chapter 6th chapter, evolution. Previous class we are discussing about geological time scale. Now this class we are discussing about biological evolution, the formation of protobions. பாடம் 6 பரிணாமம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் புவியியற்கால அட்டவணை என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் உயிரிய பரிணாமம், உயிரினங்களின் முன்னோடி உருவாக்கம் என்பதை பார்ப்போம். பயாலஜிக்கல் எவல்யூஷன்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோபயான்ஸ் ஹவ் டு ஆரிஜின் ஆஃப் லைஃப், உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின என்பதை பார்ப்போம். ஏபயாட்டிக்கலி த ப்ரொடியூஸ்ட் ஏ மாலிக்யூல்ஸ் கேன் ஸ்பான்டினியஸ்லி செல்ஃப் அசம்பிள் இன்டு தியர் ட்ராப்லெட்ஸ் தட் என்க்ளோஸ் ஏ வாட்டரி சொல்யூஷன் அண்ட் மெயின்டைன் தி ஏ கெமிக்கல் என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் தியர் சரவுண்டிங் அதாவது உயிரற்ற பொருளிலிருந்து உருவான மூலக்கூறுகள் தன்னிச்சையாக ஒன்று சேர்ந்து நீர்ம திரவத்தை உள்ளடக்கிய சிறு துளிகளாக தாமே வடிவமைத்து கொள்கின்றன. மேலும் இதன் உள் வேதிய சூழல் புற வேதிய சூழலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். த என்க்ளோஸ் த வாட்டரி சொல்யூஷன் அண்டு மெயின்டைன் தி கெமிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சரவுண்டிங். மேலும் இதன் உள் வேதிச்சுழல் புற வேதிச்சுழலில் புறச்சுழலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும் புறச்சுழலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும் த சயின்டிஸ்ட் கால் ஸ்பியர் ஆஸ் தி புரோட்டோபயான்ஸ் இவற்றை இத்தகைய கோள வடிவ அமைப்புக்கான அமைப்புகளை அறிவியலாளர்கள் முன்னோடி உயிரினங்கள் என்று அழைத்தனர். வாட் இஸ் புரோட்டோபயான்ஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின்ஸ் த ஏபயாட்டிக்கலி ப்ரொடியூஸ் தி மாலிக்யூல் கேன் ஸ்பான்டேனியஸ்லி செல்ஃப் அசம்பிள் இன்டூ ட்ராப்லெட்ஸ் தட் என்க்ளோஸ் ஏ வாட்டரி சொல்யூஷன் அண்டு மெயின்டைன் தி ஏ கெமிக்கல் என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சரவுண்டிங் த சயின்டிஸ்ட் கால் தஸ் தியர் ஸ்பியர்ஸ் அஸ் புரோட்டோபயான்ஸ் முன்னோடி உயிரினங்கள் என்று அழைத்தனர். அதாவது உயிரற்ற பொருளிலிருந்து உருவான மூலக்கூறுகள் தன்னிச்சையாக ஒன்று சேர்ந்து நீர்ம திரவத்தை உள்ளடக்கிய சிறு துளிகளாக தாமே வடிவமைத்து கொள்கின்றன. மேலும் இதன் உள் வேதிச்சுழல் புறச்சுழலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். இத்தகைய கோள அமைப்புகளை அறிவியலாளர்கள் முன்னோடி உயிரினங்கள் என்று அழைத்தனர். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். தென் த லிப்போசோம்ஸ் ஆர் த லிப்பிட்ஸ் இன் எ சொல்யூஷன் தட் கேன் செல்ஃப் அசம்பிள் இன்டு எ லிப்பிட் பைலேயர் லிப்போசோம் அனதர் ஒன் இஸ் த லிப்போசோம் அதாவது திரவத்தில் உள்ள லிப்பிடுகள் தாமே ஒன்று சேர்ந்து இரட்டை சவ்வு லிப்பிடுகளாக வடிவமைத்து கொள்கின்றன. இவை லிப்போசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அனதர் த டூ மார்க் கொஸ்டின் வாட் இஸ் மென் பை லிப்போசோம் த லிப்போசோம் ஆர் த லிப்பிட் இன் எ சொல்யூஷன் தட் கேன் செல்ஃப் அசம்பிள் இந்த லிப்பிடுகள் தாமே ஒன்று சேர்ந்து இரட்டை சவ்வு லிப்பிடுகளாக தாமே ஒன்று சேர்கிறது அதான் செல்ஃப் அசம்பிள் தாமே ஒன்று சேர்ந்து இரட்டை சவ்வு லிப்பிடுகளாக வடிவமைத்து கொள்கின்றன. இந்த லிப்போசோம் லிப்பிட் தைய சொல்யூஷன் தட் கேன் செல்ஃப் அசம்பிள் தாமே ஒன்று சேர்ந்து இன்டிய லிப்பிட் பைலேயர் இரட்டை சவ்வுகளாக உருவாகின்றன. தட் இஸ் கால்ட் அஸ் லிப்போசோம்கள் எனப்படுகிறது. Some of the protein inside the liposome acquired the properties of the enzyme. The result in the fast multiplication of the molecules. In the liposome, உட்புறம் உள்ள சில புரதங்கள் நொதிகளின் பண்பை பெறுவதால் மூலக்கூறுகள் வேகமாக பெருக்கமடைகின்றன.
சம் ஆஃப் த புரோட்டீன் இன்சைட் த லிபோசோம் சம் ஆஃப் த புரோட்டீன் இன்சைட் த லிபோசோம் அக்யூட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த என்சைம். அதாவது லிப்போசோமுக்கு உட்புறம் உள்ள சில புரதங்கள் நொதிகளின் பண்பை பெற்றுள்ளதால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த என்சைம் நொதிகளின் பண்பை பெற்றுள்ளதால் மூலக்கூறுகள் வேகமாக பெருக்கமடைகின்றன. த ரிசல்ட் இன் த ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த மாலிக்யூல்ஸ். திஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கொசர்வேட்ஸ். த கொசர்வேட் வித் ஏ நியூக்ளியோ புரோட்டீன் and nutrients had a limiting surface membrane that had a characters of a virus or the free living genes. Free living genes. அதாவது நியூக்ளியோ புரதம் மற்றும் ஊட்டப்பொருள்களை உடைய கொசர்வேட்டுகள் வெளிப்புறமாக சவ்வினை பெற்றுள்ளன. The கொசர்வேட்ஸ் வித் த நியூக்ளியோ புரோட்டீன் அண்ட் நியூட்ரியன்ஸ் had a limiting surface membrane that had a characters of a virus or free living gene. நியூக்ளியோ புரதம் மற்றும் ஊட்டப்பொருள்களை உடைய கொசர்வேட்டுகள் வெளிப்புறமாக சவ்வினை பெற்றுள்ளன. இவை வைரஸ்கள் அல்லது தனித்து வாழும் மரபணுக்களின் பண்பை ஒத்துள்ளன. த ஹேட் த கேரக்டர்ஸ் ஆஃப் எ வைரஸ் ஆர் ஃப்ரீ லிவிங் ஜீன். இவை வைரஸ்கள் அல்லது தனித்து வாழும் ஃப்ரீ லிவிங் தனித்து வாழும் மரபணுக்களின் பண்புகளை ஒத்து காணப்படுகின்றன. ஃப்ரீ லிவிங் ஜீன். சப்சிக்வெண்ட்லி The number of gene united to form the protovirus somewhat the similar to present day present day the virus. Subsequently the number of genes united to form a protovirus somewhat the similar to present day viruses. அதாவது இவைகள் தொடர்ச்சியாக இது போன்ற நிறைய மரபணுக்கள் ஒன்றிணைந்து தற்கால வைரஸ்களை போன்ற முன்னோடி வைரஸ்களை முன்னோடி வைரஸ்களை உருவாக்கின. த டூ மேஜர் செல் டைப்ஸ் தட் த அப்பியர் டியூரிங் திஸ் டைம் வேர் த சிக்னிஃபிகண்ட் அதாவது இந்த சமயத்தில் தோன்றிய இரண்டு செல் வகைகள் முக்கியத்துவம் வாய்ந்தன. டூ மேஜர் செல் டைப் தட் அப்பியர் டியூரிங் த டூரிங் திஸ் டைம் வேர் த சிக்னிஃபிகண்ட் முக்கியத்துவம் இந்த சமயத்தில் தோன்றிய இரண்டு செல் வகைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒன்று, த ஃபஸ்ட் ஒன், ஒன் ஃபார்ம் ஆஃப் த இயர்லியஸ்ட் செல்ஸ் contained the clump of nucleoproteins embedded in the cell substance. அதில் முதல் வகை அவற்றில் முதல் வகையில் தொன்மையான செல்களில் உள்ள நியூக்ளியோ புரத துணுக்குகள் செல் பொருள்களில் பதிந்து காணப்படுகின்றன. இயர்லியஸ்ட் செல்ஸ் கண்டைன் இதில் அவற்றில் முதல் வகை தொன்மையான செல்களில் உள்ள நியூக்ளியோ புரத துணுக்குகள் செல் பொருட்களில் பதிந்து காணப்படுகின்றன. த கிளம்ப் ஆஃப் த நியூக்ளியோ புரோட்டீன் எம்படட் இன் த செல் சப்ஸ்டன்ஸ். சச் செல்ஸ் வேர் தி சிமிலர் டு த முனிரா. இவ்வகை செல்கள் முனிராவை ஒத்து காணப்படுகின்றன. சச் செல்ஸ் வேர் த சிமிலர் டு த முனிரா
இவ்வகை செல்கள் முனிராவை ஒத்துள்ளன. They are considered as the ancestral to the modern bacteria and blue-green algae. They are considered the ancestral to the modern bacteria and blue-green algae. எனவே இவை நவீன பாக்டீரியா மற்றும் நீலப்பச்சை பாசிகளுக்கு மூதாதையர்கள் என்று கருதப்படுகின்றன. மூதாதையர்கள் என்று கருதப்படுகின்றன. They are considered the ancestral மூதாதையர் to the modern bacteria and blue-green algae. Modern bacteria and blue-green algae. எனவே இவை நவீன பாக்டீரியா மற்றும் நீலப்பச்சை பாசிகளுக்கு மூதாதையர்கள் என்று கருதப்படுகின்றன. மூதாதையர்கள் என்று கருதப்படுகின்றன. The next one. Then, other form of the earliest cells contain the nucleoprotein. The clump that they condensed into a central mass surrounding by the thin membrane. Thin membrane. மற்றொரு வகை தொன்மையான செல்களில் நியூக்ளியோபரத துணுக்குகள் மையத்தில் திரண்டும் அவற்றை சுற்றி சூழ்ந்து மெல்லிய சவ்வும் காணப்படுகின்றன. The other form of the earliest cells contain the nucleoprotein. Clump they condensed into a central mass. சென்ட்ரல் மாஸ் மையத்தில் சூழ்ந்து காணப்படுகின்றன. தென் சரண்டர்ட் பை எ தின் மெம்ப்ரைன் அவற்றை சூழ்ந்து மெல்லிய சவ்வும் காணப்படுகின்றன. மற்றொரு வகை தொன்மையான செல்களில் நியூக்ளியோபுரத துணுக்குகள் மையத்தில் திரண்டும் அவற்றை சூழ்ந்து மெல்லிய சவ்வும் காணப்பட்டது. மெல்லிய சவ்வும் காணப்பட்டது. திஸ் மெம்ப்ரைன் இஸ் த செப்பரேட்டட் த நியூக்ளியோ புரோட்டீன் ஃப்ரம் த அதர் செல் சப்ஸ்டன்ஸ். அதர் செல் சப்ஸ்டன்ஸ். இந்த சவ்வு நியூக்ளியோ புரதத்தை பிற செல் உட்பொருள்களிலிருந்து பிரித்தது. திஸ் மெம்பரைன் செப்பரேட்டட் த நியூக்ளியோ புரோட்டீன் ஃப்ரம் த அதர் செல் சப்ஸ்டன்ஸ். அதர் செல் சப்ஸ்டன்ஸ். இந்த சவ்வு நியூக்ளியோ புரதத்தை பிற செல் உட்பொருட்களிலிருந்து பிரித்தது. சச் செல்ஸ் வேர் திஸ் ரெஃபர்டு டு அஸ் த புரோட்டிஸ்டா. இவ்வகை செல்கள் புரோட்டிஸ்டா என்று அழைக்கப்பட்டன. இவ்வகை செல்கள் புரோட்டிஸ்டா என்று அழைக்கப்பட்டன. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த முனிரா, செகண்ட் ஒன் இஸ் த புரோட்டிஸ்டா. முதலில் ஒரு வகை முனிரா, இரண்டாவது வகையில் புரோட்டிஸ்டா என்று அழைக்கப்படுகிறது. தென் வென் தி நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் திஸ் தி ஃபுட் இன் தி ஓசன் டிக்ளைன் இன் த அக்கர்ஸ் ஆஃப் த டைம் த ஆன்சிஸ்டர் த முனிரா அண்ட் புரோட்டிஸ்டா ஹேடு டு இவால்வ் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் த ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட். ஃபுட்டு ப்ரொக்யூர்மெண்ட். காலப்போக்கில் கடலில் காணப்பட்ட இயற்கை உணவு வளங்கள் குறைந்ததால் டிக்ளைன் குறைந்ததால் வென் த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் த ஃபுட் இன் த ஓசன் த டிக்ளைன் இன் த கோர்ஸ் ஆஃப் டைம் கோர்ஸ் ஆஃப் டைம் காலப்போக்கில் கடலில் காணப்பட்ட இயற்கையான உணவு வளங்கள் குறைந்ததால் கோர்ஸ் ஆஃப் டைம் த ஆன்சிஸ்டர் ஆஃப் த முனிரா அண்ட் புரோட்டிஸ்டா ஹேடு டு இவால்வ் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபார் த ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட். இயற்கையான உணவு வளங்கள் குறைந்ததால் முனிரா மற்றும் புரோட்டிஸ்டா முன்னோடி செல்கள் உணவை பெறுவதற்கான பிற வழிமுறைகளை உருவாக்க வேண்டியுள்ளது. பிற வழிமுறைகளை உருவாக்க வேண்டியதாயிற்று. த புரோட்டிஸ்டா முனிரா அண்ட் புரோட்டிஸ்டா ஹேட் டு இவால்வ் த டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபார் த ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட். முனிரா மற்றும் புரோட்டிஸ்டா முன்னோடி செல்கள் உணவை பெறுவதற்காக ஃபுட் ப்ரொக்யூர்மெண்ட் உணவை பெறுவதற்காக பிற வழிமுறைகளை உருவாக்க வேண்டியதாயிற்று. திஸ் மேபி த சம்ரைஸ் தி பாரசிட்டிசம் saprophytism, predator or animalism and chemosynthesis or photosynthesis is the evolved. அவ்வகையில் ஒட்டுண்ணி வகை parasitism. Parasitism, ஒட்டினி ஒட்டுண்ணி வகை. Next one is this. saprophytism, சாருண்ணி வகை. ப்ரீடேட்டார் கொன்று நீ ஆர் த அனிமாலிசம் கொன்று நீ
ஹீமோசிந்தசிஸ் வேதிய சேர்க்கை ஆர் த போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை போன்ற வகை உணவூட்ட முறைகள் தோன்றின. இவ்வகையான விலங்குகள் தோன்றின. வென் திஸ் த நம்பர் ஆஃப் த போட்டோசிந்தட்டிக் ஆர்கனிசம் இஸ் த இன்க்ரீஸ் தேர் வாஸ் த இன்க்ரீஸ் த ஃப்ரீ ஆக்சிஜன் இன் த சி அண்ட் த அட்மாஸ்பியர். இதே போன்று ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்கள் அதிகரித்ததால் கடலிலும் வளிமண்டலத்திலும் தனித்த ஆக்சிஜன் அளவு அதிகரித்தது. ஃபார் எக்ஸாம்பிள் CH4 மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O தென் அமோனியா ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் நைட்ரஜன் ஃப்ரீ நைட்ரஜன் ப்ளஸ் H2O கிவ்ஸ் த H2O. ஸோ த அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் இஸ் த கம்பைன் வித் மீத்தேன் அண்ட் அமோனியா டு ஃபார்ம் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஃப்ரீ நைட்ரஜன். When the methane is the combined with the oxygen gives the carbon dioxide. When the ammonia is the combined with the oxygen gives the free nitrogen. அதாவது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் மீத்தேனுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீரையும் அதே அமோனியா ஆக்சிஜனுடன் இணைந்து தனித்த நைட்ரஜனை உருவாக்குகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். ஸோ த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் கம்பைன் வித் மீத்தேன் அண்ட் அமோனியா டு ஃபார்ம் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஃப்ரீ நைட்ரஜன். வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் மீத்தேன் மற்றும் அமோனியாவுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தனித்த நைட்ரஜனை உருவாக்கியது. The presence of free oxygen brought about the evolution of the aerobic respiration. அதாவது வளிமண்டலத்தில் காணப்பட்ட தனித்த ஆக்சிஜனால் காற்று சுவாச முறை பரிணாமம் ஏற்பட்டது. The presence of the free oxygen brought about the evolution of aerobic respiration. அதாவது வளிமண்டலத்தில் காணப்பட்ட தனித்த ஆக்சிஜனால் காற்று சுவாச முறை பரிணாமம் ஏற்பட்டது. விச் குட் தி ஈல்ட் தி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பை த ஆக்சிடேஷன் ஆஃப் த ஃபுட் ஸ்டப்ஸ் தஸ் த ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் இவால்வ்ட். இதனால் இச்சுவாச முறையால் உணவுப் பொருட்கள் ஆக்சிகரணமடைந்து அதிக அளவு ஆற்றல் உருவாகியிருக்கக்கூடும். த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி அதிக அளவு ஆற்றல் உருவாகியிருக்கக்கூடும். தென் தஸ் த ப்ரோகேரியாட்ஸ் அண்டு யூகேரியாட்ஸ் இஸ் த எவால்வ்டு. இதனால் ப்ரோகேரியாட் மற்றும் யூகேரியாட்டுகள் உருவாகின. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். த நெக்ஸ்ட் வீ கேன் குட் த எக்ஸ்பிரிமெண்ட் அப்ரோச் டு த ஆரிஜின் ஆஃப் லைஃப் த ப்ரூவ் வித் தி ஹெல்ப் ஆஃப் த ஒன் எக்ஸ்பிரிமெண்ட் யூரோமில்லர் எக்ஸ்பிரிமெண்ட். அடுத்து உயிரின தோற்றம் குறித்த சோதனை அணுகுமுறை. யூரோமில்லர் சோதனையின் மூலம் உயிரின தோற்றத்தை பற்றி உயிரினம் எவ்வாறு தோன்றியது என்பதை நிரூபணமாகியுள்ளன. த எக்ஸ்பிரிமெண்டல் அப்ரோச் டு த ஆரிஜின் ஆஃப் லைஃப் வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் த எக்ஸ்பிரிமெண்ட் த யூரோமில்லர் டெஸ்ட் ஹவு டு ஆரிஜின் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். The Urey and Miller, 1953, paved way for the understanding this the possible synthesis of the organic compounds that led to the appearance of living organism is depicted in the figure on 6.1. அதாவது யூரோ மில்லர் 1953 ஈரோ மற்றும் மில்லர் ஆகியோர் கரிம மூலக்கூறுகள் எவ்வாறு உருவாகியிருக்கக்கூடும் என்றும் அவற்றிலிருந்து உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியிருக்கலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். இன் திஸ் த எக்ஸ்பிரிமெண்ட் த மிக்சர் ஆஃப் த கேசஸ் வாஸ் த அலோட் த சர்க்குலேட் ஓவர் த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்
ஃப்ரம் த டங்ஸ்டன் எலக்ட்ரோட். இந்த சோதனையில் அவர்களின் சோதனையில் வாயுக்களின் கலவையானது டங்ஸ்டனான மின்முனையிலிருந்து வெளியேறும் மின்னோட்டத்தின் வழியாக சுற்றி வருமாறு அமைக்கப்பட்டுள்ளது. A small flask was they kept boiling and a steam emanating from this they was made the mix with this they mixture of the gases for example ammonia methane and hydrogen. The large chamber was connected to this the boiling water. சிறிய குடுவையில் உள்ள நீர் தொடர்ச்சியாக கொதிக்க வைக்கப்படுவதால் வெளியேறும் நீராவி பெரிய குடுவையில் உள்ள வாயுக்களின் கலவையில் எடுத்துக்காட்டு அமோனியா மீத்தேன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவற்றில் கலக்கிறது. நீராவி பின்பு குளிர்விக்கப்பட்டு நீராக மாறி யூ வடிவ குழாய் வழியே செல்கிறது. ஸ்டீம் கண்டென்ஸ்டு டு ஃபார்ம் த வாட்டர் The water which ran down the U-tube. The நீராவி பின்பு குளிர்விக்கப்பட்டு நீராக மாறி யூ வடிவ குழாய் வழியே செல்கிறது. Now come to this experiment. This is the Euro-Miller experiment. They take a small flask. This is the large type of the flask. This is the U-tube. First we are boiling the water with the help of this small small this is the small flask. This is the large size of this the flask. First the boiling water is the boiling with the help of this the small flask. After that the boiling water, the water steam is the enter to this the large type of this the flask. In this the large type of this the flask having this the mixture of the gases. What are the methane, ammonia, hydrogen, H2O. These are all have the mixture of the gases. Then is having this the tungsten electrode. Then the spark also have the discharge. After that the water have this the out, then the condenser kulirupan, then the cold water get the inside, then finally form this the aqueous medium containing the organic compounds. This is the experiment of this. அதாவது முதலில் ஒரு சிறிய குடுவையில் நீரை கொதிக்க வைக்கப்படுகிறது. பிறகு இந்த நீராவியானது இந்த யூ வடிவ குழாயின் மூலமாக பெரிய குடுவைக்கு செல்கிறது. இந்த பெரிய குடுவையில் வாயுக்கள் அதாவது மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், நீராவி போன்றவை கலந்து காணப்படுகின்றன. இவற்றில் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் மின்பொறி, டங்ஸ்டன் மின்முனைகள், அந்த டங்ஸ்டன் மின்முனைகள் மூலமாக ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் மின்பொறி வெளியேற்றப்படுகிறது. பின்பு இந்த வாயுக்களில் மின்பொறி கலந்து வாயுக்கலவையாக மாற்றமடைகிறது. பின்பு நீர் வெளியேற்றப்படுகிறது. அதே சமயம் நீர் வந்து குளிர்விப்பான் மூலமாக குளிர்விக்கப்படுகிறது. பின்பு குளிர்ந்த நீர் உட்செலுத்தப்படுகிறது. இறுதியாக கரிம கூட்டுப்பொருட்கள் உள்ள நீர்த்த ஊடகம், கரிம கூட்டுப்பொருள் அக்வஸ் மீடியம் கண்டெயின் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கரிம கூட்டுப்பொருள் உள்ள நீர்த்த ஊடகம் உருவாகிறது. தென் இஸ் த எலிமினேட் த டேப் ஃபார் த வித்ட்ராயிங் த சாம்பிள், மாதிரி வெளியேற்றப்படும் குழாய். In this the sample is the chances for this the formation of living organism. இவற்றிலிருந்து உயிருள்ள பொருட்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. Now come to this the topic.
After that, the experiment is they condense they continuously for a week, and the liquid is they analyze glycine, aniline, beta aniline, and aspartic acids were they identified. இறுதியாக இவற்றில் இச்சோதனையில் ஒரு வார காலம் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டு அதில் உள்ள திரவம் ஆய்வு செய்யப்படுகிறது. இத்திரவத்தில் கிளைசின், அலனைன், பீட்டா அலனைன் மற்றும் ஆஸ்பார்டிக் அமிலம் போன்ற பொருட்கள் கண்டறியப்படுகின்றன. Thus the Miller's experiment had their insight to this the possibility of the abiogenetic synthesis of a large amount of variety of organic compounds in the nature from a mixture of sample gases in which the only source of carbon was methane. இவ்வாறு யூரே மில்லர் சோதனை உயிரின்றி உயிர் தோன்றல் முறையில் அதிக அளவிலான பல்வகை கரிம மூலக்கூறுகள் இயற்கையில் எவ்வாறு உருவாகியிருக்கக்கூடும் என்பதை விளக்குகிறது. இவர்களுடைய சோதனையில் மீத்தேன் வாயு மட்டுமே கார்பனுக்கான மூலமாக இருந்தது. The amount of variety of organic compounds in the nature of the mixture of the sample gases in which only source of carbon was the methane. அதாவது இவருடைய சோதனையில் மீத்தேன் வாயு மட்டுமே கார்பனுக்கான மூலமாக இருந்தது. லேட்டர் இன் திஸ் த சிம்லர் எக்ஸ்பிரிமெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் திஸ் தி அமினோ ஆசிட்ஸ் நைட்ரஜன் பேஸ் அண்ட் வேர் த நோட்டீஸ் இதுபோன்ற சோதனைகளில் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட இதுபோன்ற சோதனைகளின் மூலமாக அனைத்து வகை அமினோ அமிலங்கள் மற்றும் நைட்ரஜன் காரங்கள் உருவாவது கண்டறியப்பட்டது. Then this, with the help of this, the living organism may be the arginate. இந்த கரிம மூலக்கூறுகள் மற்றும் அமினோ அமிலங்கள் நைட்ரஜன் காரங்கள் மூலம் உயிரினங்கள் தோன்றியிருக்கலாம் என்பதை கண்டறியப்படுகிறது. ஸோ த ப்ரூவ் திஸ் டே எக்ஸ்பிரிமெண்ட் இந்த சோதனையின் மூலம் நாம் நிரூபிக்கப்படுகிறது. நவ் கம் டு திஸ் டே டயக்ராம். This is the small flask. சிறிய குடுவை இந்த சிறிய வித்துகள் இந்த வித்து ஹெல்ப் ஆஃப் திஸ் த ஸ்மால் ஃப்ளாஸ்க் வி ஹாவ் பாயிலிங் திஸ் த வாட்டர் இந்த சிறிய குடுவியில் நீரை நாம் கொதிக்க வைக்கப்படுகிறது. ஆஃப்டர் தட் வென் திஸ் த ஸ்டீம் இஸ் த என்டர் த்ரூ திஸ் த யூ ஷேப் டியூப் பிறகு இந்த நீராவியானது யூ வடிவ குழாய் மூலமாக செல்கிறது. தென் ஃபைனலி என்டர் டு திஸ் த லார்ஜ் சைஸ் ஆஃப் திஸ் த ஃப்ளாஸ்க் இறுதியாக பெரிய குடுவியில் செல்கிறது. தென் இன் திஸ் தைய ஃப்ளாஸ்க் ஹேவிங் திஸ் த டங்ஸ்டன் எலக்ட்ரோட் இந்த பெரிய குடவியில் டங்ஸ்டன் முனைகள் காணப்படுகின்றன. வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் த டங்ஸ்டன் எலக்ட்ரோட் த ஸ்பார்க் இஸ் த டிஸ்சார்ஜ் அதன் மூலமாக மின்பொறி வெளியேற்றம் நடைபெறுகிறது. தென் திஸ் த மிக்சர் ஆஃப் த கேஸ் ஆல்சோ ஹேவிங் இவற்றில் வாயு கலவை காணப்படுகிறது. மீத்தீன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர் நீர் போன்றவை வாயு கலவை காணப்படுகிறது. வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் த ஸ்பார்க் அது மின்பொறி வெளியேற்றத்தின் மூலமாக தென் திஸ் த வாட்டர் கெட் திஸ் த சம் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் கெட் அவுட் அதாவது ஒரு அளவு வாட்டர் வெளியேற்றப்படுகிறது பிறகு மீதமுள்ள நீரை குளிர்விக்கப்படுகிறது. அதே சமயம் குளிர்ந்த நீர் உட்செலுத்தப்படுகிறது. த வாட்டர் இன் கோல்டு வாட்டர் இன் தென் ஃபைனலி தென் ஃபார்ம் திஸ் தி அக்வஸ் மீடியம் கண்டெயின் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இறுதியாக கரிம கூட்டு பொருட்கள் உள்ள நீர்த்த ஊடகம் உருவாகிறது. ஸோ த ஃபைனலி இஸ் த ஃபார்மிங் இன் திஸ் தி அக்வஸ் மீடியம் ஹேவிங் கிளைசின், அலனின், பீட்டா அலனின் அண்டு அஸ்பார்டிக் ஆசிட்ஸ் அமிலம் போன்றவைகள் காணப்படுகின்றன. தென் திஸ் த மீத்தேன் இந்த மீத்தேன் ஒன்லி
in which the only sources of the carbon was the methane. கார்பன் வாஸ்த மீத்தேன். இவற்றில் இவர்களுக்கு சோதனையில் மீத்தேன் வாயு மட்டுமே கார்பனுக்கான மூலமாக இருந்தது. லேட்டர் த எக்ஸ்பிரிமெண்ட், அதன் பிறகு லேட்டர் த எக்ஸ்பிரிமெண்ட் சிமிலர் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த ஆல் டைப் ஆஃப் திஸ் த அமினோ ஆசிட்ஸ் நைட்ரஜன் பேஸ்ட் வேர் த நோட்டிஸ்ட். பிறகு இதே போன்ற சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது அனைத்து வகை அமினோ அமிலங்கள் நைட்ரஜன் காரங்கள் உருவானது என்பதை கண்டறியப்பட்டது. திஸ் இஸ் த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் திஸ் தி ஆர்ஜின் ஆஃப் லைஃப். ஆர்ஜின் ஆஃப் லைஃப் உயிரின தோற்றத்திற்கான ஆய்வு அணுகுமுறையாகும். திஸ் கிளாஸ் ஹாவ் திஸ் டெஃபினிஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ் வீ கேன் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். தேங்க்யூ.